சார் அடுத்த நாமினியா யார் வருவாங்க இதுவரைக்கும் ராஜாவுக்கு அவங்க அம்மா அப்பா தான் நாமினியா இருந்தாங்க ஆனா இப்ப மேரேஜ் முடிஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க வைஃப் பேர்ல வந்துரும் ராஜா தம்பி உங்க வைஃப் பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நாமினியா வைஃப் நேம் மட்டும் தான் வரணுமா பிள்ளைங்க இருந்தா அவங்க பேரை இன்குளூட் பண்ணலாம் நான் நாமினியா அம்மாவோட பேரே போடலாம்னு இருக்கேன் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா நாம யார் பேரை போடுறோமோ அதுதான் சட்டமாகும் நாமினேஷன் போடுறது நம்மளோட விருப்பம் நாம இவங்க தான் சொன்னா அவங்க தான் யார் பேரையும் போடாம விட்டுட்டாதான் யாருக்கு நேரடி உரிமை இருக்கோ அவங்க நாமினி ஆயிடுவாங்க என்னோட விருப்பம் எங்க அம்மா எனக்கு நாமினி ஆகணும் அவ்வளவுதான் உங்க விருப்பம் எதுவோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியதா எங்க பொறுப்பு அம்மா நீ சைன் பண்ணுங்க ராஜா நான் வேண்டாம் அஞ்சலியே சைன் பண்ணட்டும் இல்லமா எனக்கு எல்லாமே நீங்க தான் இதுல உங்க பேர் தான் இருக்கு சைன் பண்ணு இனிமே இந்த ஜமீனோட சொத்துக்களுக்கு ராஜா தான் வாரிசு திருமதி ஐஸ்வர்யா தான் ராஜாவோட நாமினி ராஜா முடிவெடுக்க முடியாத நிலையில ஐஸ்வர்யா மேடம் எல்லா முடிவும் எடுக்கலாம் எல்லாம் அதே போலதான் ஒண்ணும் மாறல ஓகே சார் அப்போ நாங்க இத ட்ரஸ்ட் ரெக்கார்ட்ல அப்டேட் பண்ணிடுறோம் அப்ப நாங்க வரேன் மேடம் வரேன் சார் அப்ப வரேன் போங்க வரேம்மா போயிட்டு வாங்க ஒவ்வொரு பொழுதையும் கடக்கிறதுக்குள்ள விதவிதமான பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு எப்படியோ நம்ம பொசிஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் இவளுங்க ரெண்டு பேர் மூஞ்சி மட்டும் எப்ப பார்த்தாலும் என்ன சட்டில போட்ட கடுகு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐஸ்வர்யா நம்மளை இப்படி நட்டாத்துல தள்ளுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சொத்தெல்லாம் ராஜா மாமா பேர்ல அதை அனுபவிக்க போறதெல்லாம் அவ கடைசியில நாம வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி டென்ஷன் ஆகுறீங்களோ எனக்கு தெரியல நீங்க ஏன் தான் இப்படி சொரணை இல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அது பத்தி ஒரு உணர்வு கூட இல்லாம இப்படி ஜட மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க வந்ததும் சரியில்ல வாச்சதும் சரியில்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எண்டில் அதை ஏன் பிரச்சனையா மாத்திடுறாளுங்களே ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கோமே இனிமே அவளை எப்படி கர சேர்த்த போறோன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம யோசிச்சது எல்லாமே நடக்குதா என்ன இதோ இவள ராஜாவுக்கு கட்டி வைக்கணும்னு 23 வருஷமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அது எங்க நடந்தது எங்க இருந்தோ ஒருத்தி வந்து அவனை கொத்திட்டு போயிட்டால அதனால நடக்கிறதுக்கு முன்னால எதுக்கு வேஸ்டா யோசிக்கணுங்கற நடந்ததுக்கு அப்புறம் மெதுவா யோசிப்போம் அம்மா மாதிரியே இவளும் முறைக்கிறாள சொல்லுச்சனா
வாமா வா. இப்போ உங்களுக்கு நிம்மதியா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஏன் எம்எல்ல கோபப்படுற? நீங்க என்ன பண்ணல பாட்டி? நீங்க ஒட்டங்க இந்த வீட்ல இல்லனா அவ எப்பவும் அவ வீட்டுக்கே போயிருப்பா. அப்பாடா, துப்பாக்கி அந்த பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ அதனால நாம தப்பிச்சோம். அவளையே குறி வச்சு ஏன் சுத்திட்டு இருக்கற பிரகதி? அது முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம நடக்க போற விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும். இனிமே இங்க நடக்கிறதுக்கு என்ன விஷயமா இருக்கு? ராஜாவை விட்டு கொடுத்தாச்சு. ஜமீன் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ராஜா பேருக்கே மாத்தியாச்சு. இதுக்கு மேல இங்க நடக்கிறதுக்கு என்னமா இருக்கு? பிரகதியோட கல்யாணம். இனிமே எனக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது? நான் கட்டிக்கிறந்தவர் தான் அவ கட்டிட்டு போயிட்டாலே. இந்த உலகத்துல ராஜா மட்டும்தான் மாப்பிள்ளையா என்ன? நான் ஆசைப்பட்டது அவர் தானே பாட்டி. இப்ப வாழ்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா என்ன? தேவையில்லாம பேராசைப்படாதீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சத ஆசைப்பட்டு வாழ்றதாமா வாழ்க்கை? அப்படியே பார்த்தாலும் இனிமே இவளுக்கு என்ன கிடைக்கும்? சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஜமீன் வம்சங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு. எல்லாத்தையும் தான் ஐஸ்வர்யா அவ பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டாளே. இப்ப எங்க வசதின்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க கிட்ட என்னமா இருக்கு? அட்லீஸ்ட் என் புருஷனாவது அந்த வேலை செய்யறாரு இந்த வேலை செய்யறாருன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கா? எதுவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் முடிஞ்சு போயிடல சுலோச்சனா. சொத்தெல்லாம் ராஜா பேருக்கு மாறினாலும் கண்ட்ரோல் எல்லாம் ஐஸ்வர்யா கையில தான் இருக்கு. இப்ப கூட அவன் நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும். அதெல்லாம் எத்தனை நாளைக்குமா? நாளைக்கே அஞ்சலி கோட்டை அது இதுன்னு போனா ராஜாவோட சொத்துக்கு அவெல்லாம் நாமினி ஆயிடுவா. அதுக்கப்புறமும் ஐஸ்வர்யாவே செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு அஞ்சலி விட்டுருவாளா என்ன? அஞ்சலி கிட்ட போனாலும் எந்த ஆபத்தும் இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீங்க தான் அவளை மெச்சிக்கணும். இப்ப நான் அவளை பத்தி பேச வரல, பிரகதிய பத்தி தான் பேச வந்த. ஐஸ்வர்யா கையில எல்லாம் இருக்கும் போதே சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பிரகதியை கட்டி வச்சு அவளை நல்லபடியா அனுப்பி வைக்கிற வழிய பாரு. அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இது நல்ல ஐடியாவா தானே இருக்கு? இப்பவே கல்யாணம் பண்ணா அவ ஜமீன் வீட்டு பொண்ணாவே அதே அந்தஸ்தோட நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதானே உங்க ஆசை? நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நல்லா இருக்கேன் நல்லா இல்ல அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் ஆசையில மண்ணளி போட்டா அந்த அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போகணும், அதான் என்னோட ஆசை. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதனால உனக்கு என்னமா கிடைக்க போகுது? அதான் சொன்னேனே, எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த பணம் வேணா, சொத்து வேணா, அந்தஸ்து வேணா, அதிகாரம் வேணா, எதுவுமே வேண்டாம். ஏன் ராஜா மாமா கூட வேண்டாம். அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஏய் பிரகதி, அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி அவளை கரையேற்றுற வழிய பாரு. நீ அவளை மாதிரி பிடிவாதம் பிடிச்சு பேசிட்டு இருக்காத, புரியுதா? இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இதுக்கு நான் சொல்ற முடிவு, நானும் போறேன். நீங்க வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கீங்க நினைக்கிறேன். நீ சோகமான மூட்ல இருக்க, நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன், அவ்வளவுதானே? நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ, எதை எதிர்பார்த்து இதுவரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டியோ, அது எதுவுமே நடக்காம போயிடுச்சேன்னு கவலையா இருக்குல்ல? நான் எதையும் எதிர்பார்த்து வரல, நீங்க நினைக்கிற எதுக்காகவும் வரல.
राजा उड़ कादल कागदा ना वंदे अपड़ींगरा काले ले नडंदे तो पातल ले राजा येन्ना सुनाने केटल ले इंद जमीने का नॉमिनिया हाव वन्ने नियमिकले येन्ना दा नियमिचर काम अपड़ी ना येन्ना अर्थो आव वो मेले बच्चर कर कादल ले बिड़े अब ये मेले बच्चर कर अनबदा पेरस ये पवावद ना सोल रहे थे केट को राजा की ये पोमे नांदा मुखियो ना येन्ना सोल रहे नो हाथा दां अब सेवं आवं किटे वन्ना बैन आने सुन्ना हावनो सरीन सुन्ना येन्ना शौकर गल्ले அப்படிதான் இருக்கும் இனிமே எல்லாமே அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரியும் அத்தை இதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு எப்பதான் நீங்க திருந்து போறீங்களோ எப்படி உங்க ராஜா ஐஸ்வர்யாவ நாமினியா போட்டு நம்ம வயித்துல பால வாத்துட்டான் ராஜா பேருக்கு சொத்தலா மாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுமே என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுங்க இது நிச்சயமா ராஜாவை எடுத்த முடிவா இருக்காது இப்படி ஒரு முடிவை ஐஸ்வர்யா தான் அவன் எடுக்க வச்சிருக்கணும் அவ எடுத்தானோ இல்ல அடுத்தவங்க எடுக்க வச்சாங்களோ அதுவா நமக்கு இப்ப முக்கியம் எடுத்தான்றது தான முக்கியம் இங்கிருந்தோ வந்தவ கையில சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நாம ஒண்ணும் இல்லாமல்லாங்க போயிருப்போம் நல்ல வேளை ராஜா அந்த அஞ்சலியை விட்டுட்டு ஐஸ்வர்யாவ நாமினியா போட்டான் அந்த விஷயத்துல கடவுள் நம்மள காப்பாத்திருக்காருன்னாங்க சொல்லணும் அப்படி ஒரு ரகசிய திட்டத்தை வச்சுதான் ஐஸ்வர்யா சொத்த ராஜா பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கா ஐஸ்வர்ய திட்டத்தை விடுங்க முதல்ல நம்ம திட்டத்துக்கு வாங்க நம்ம திட்டமா என்னது அது ஏங்க அந்த ஜமீன் சொத்துல நமக்கு பங்கு வாங்குறதுங்க ராஜாவை வச்சு மொத்த சொத்தையும் நம்ம அனுபவிக்கலாம்னு நினைச்சோம் அதத்தான் அந்த அனாத பையன் அஞ்சலி கூட்டிட்டு வந்து கெடுத்துட்டானே அவ எங்க இருந்து வந்தானோ அங்கேயே போய் அவளை கூட்டி வந்துட்டான் மகளா இருக்க வேண்டியவ இந்த வீட்டுக்கு அந்த அஞ்சலி மருமகளா வந்துட்டா அவ சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கா இவன் தப்பான இடத்துல வந்து உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையும் இல்ல தப்பாக்கிட்டான் அதெல்லாம் முடிஞ்சு போனதுங்க அத விடுங்க இப்ப ஐஸ்வர்யா நாமினியா இருக்கிறதுனால நாம நமக்கு சேர வேண்டிய சொத்தை எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்ட வாங்கிரணும் நாளைக்கு அந்த இடத்துக்கு அஞ்சலி வந்துட்டா நாம தான் ரோட் கடைக்கு போய் இட்லி சுட்டு விற்க வேண்டிய நிலைமை வந்துரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் உங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஐஸ்வர்யா கிட்ட இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுங்க 23 வருஷமா காத்துட்டு இருந்ததுக்கு அதுவாது மிச்சமாகுங்க நேரம் பார்த்து ஐஸ்வர்யா கிட்ட பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் ராஜா என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க மனசுக்கு நிம்மதி இல்ல அதான் நிம்மதி தேடி இங்க வந்தேன் மனசு நிம்மதி இல்லையா என்ன பிரச்சனை அது பிரச்சனையா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா ஒருவேளை அது பிரச்சனையா இருந்துட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு என்ன என்னன்னு சொல்லு அது பிரச்சனையா இல்லையா நான் சொல்றேன் எப்படி இருந்தாலும் நீ தான் சொல்லணும் ஏன்னா இது ஓ சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன ராஜா சொல்ற இன்னைக்கு ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்ல வந்திருந்தப்போ நாமினியா உன் பேருக்கு பதிலா நான் அம்மா பேர் போட சொன்னேன் அதுக்காக நீ ஏதாவது வருத்தப்படுவியோன்னு எனக்கு ஒரு சின்ன கவலை என்ன ராஜா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட
நீ அத்த பேரு சொல்லாம என் பேரு சொல்லியிருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். நான் இப்பவும் சொல்றேன் ராஜா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே பெத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். இல்ல அஞ்சலி, நாமினிங்கிறது கிட்டத்தட்ட வாரிசு மாதிரி. இவ்வளவு காலம் இந்த ஜமீனோட மொத்த அதிகாரமும் எங்க அம்மா கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு எல்லாமே என்கிட்ட வர்றப்போ அவங்க மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள அப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அவங்க பேரை போட சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எந்த ஆசையுமே இருந்ததில்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்னோட உலகமே ரொம்ப சின்னதாக இருந்தது. நான், என்னோட அப்பா, என் அம்மா, இவங்க தான் என்னோட உறவாகவே இருந்தாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ நிறைய உறவுகளை கொடுத்துட்ட. எனக்கு இவ்வளோ பெரிய வீட்டோட மருமகங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்க. இதெல்லாம் தான் நான் சொத்தா நினைக்கிறேனே தவிர நான் வேற எதுவுமே நினைக்க மாட்டேன் ராஜா. இந்த நாமினி, வாரிசு, இது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அஞ்சலி, I'm really proud of you. எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா தான் இருக்கு. பெத்தவங்களை மறக்காத உன்னோட மனசுதான் என்னோட சொத்தா நினைக்கிற. இந்த ஜமீனை விட நீதான் எனக்கு நிரந்தரமான சொத்து. நானும் அமைதியா இருந்தேன். அம்மா அதை மாத்தினாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ராஜா. இந்த ஜமீன் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதை உன்கிட்ட ஒப்படைக்கணும் தான் என் தாத்தா உயிர் எழுதின விஷயம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் அம்மா உன் பேர்ல மாத்தி எழுதியிருக்காங்க. நாங்க வெறும் கார்டியன்ஸ் தானே. அப்பா, இத்தனை வருஷமா இது அம்மாவும் நீங்களும் தான் நிர்வாகம் பண்ணிட்டு வரீங்க. இதுல உங்க அம்மா சொல்லிதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். நிர்வாகம் முழுக்க உங்க அம்மா தான். ஆமா, இதை நீ எது கேக்குற? காரணமா தான்ப்பா கேக்குறேன். ஒரு 23-24 வருஷமா இதை நிர்வாகம் பண்ணிட்டு வர அம்மா
உயில சொல்லிருக்க ஒரே காரணத்துக்காக என் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போறாங்க. இல்லப்பா, இத்தனை காலமும் ஆக்டிவா இருந்த ஒருத்தரால ஓஞ்சு ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது. அதிகாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு அடுத்தவங்க அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போக முடியாதுப்பா. அது ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலைப்பா. அந்த சூழ்நிலையை நான் அம்மா கொடுக்க விரும்பல. அதே நேரம் என்னால உயில இருக்கிறத ஏத்துக்காம இருக்கவும் முடியல. அதனாலதான் பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு அதிகாரத்தை பழைய மாதிரி அம்மா கையிலேயே கொடுத்துட்டேன். இதெல்லாம் சரி ராஜா, இது ஒரு பையனா உங்க அம்மாக்கு நீ கொடுக்குற மரியாதை. ஆனா ஒரு புருஷனா உன் பொண்டாட்டி கொடுக்க வேண்டிய மரியாதைய நீ கொடுக்கலையே ராஜா. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கிடைக்கிற மரியாதை அஞ்சலிக்கும் கிடைக்குங்கிற எண்ணத்துல தான் நான் அப்படி செஞ்சப்பா. நாம் அப்படி நினைக்கிறோம், ஆனா அஞ்சலி எப்படி நினைக்கணுமே? நம்பி வந்தவன் நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டியத அவங்க அம்மா கொடுத்தான்னு ஃபீல் பண்ணிட்டா நீ என்ன செய்வ? எனக்கும் திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுப்பா. சோ இத பத்தி நான் அஞ்சலி கிட்ட கேட்டேன். செஞ்சிட்டு கேட்டா அவ என்னப்பா சொல்லுவா? நாம எதிர்பார்க்காதது அவ சொன்னாப்பா. என்ன? நான் அம்மாவை நாமினேட் பண்ணாம இருந்திருந்தாதான் அவ வருத்தப்பட்டிருப்பேன்னு சொன்னாப்பா. என்ன ஃபீல் பண்றனோ அதேதான் அஞ்சலியும் ஃபீல் பண்றா. நீங்க செஞ்சதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் இந்த ஜமீனுக்கு வாரிசு ஆகணும் இல்ல நாமினி ஆகணும் எனக்கு ஆசையே கிடையாது. நல்ல மனைவியா இருக்க மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாப்பா. ராஜா, அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணு இப்படி சொல்ல மாட்டாப்பா. அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உன கடவுள் கொடுத்த கிஃப்ட். அவளை பத்திரமா நீ தான் பாத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அவளை கைவிட்டுறாத. சரிப்பா. சரி, நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். நாம நினைச்ச மாதிரி நம்ம பையன் உண்மையிலே நம்ம மேல அன்பாதான் இருக்கான்.